Corona virus பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து மாவட்ட எல்லைகளும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளது. சீனாவில் ஊஹான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் 170க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு பரவி உள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 519 ஆக அதிகரித்து உள்ளது. இதனை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 144 மாலை 6 மணி முதல் அமல்படுத்தப்பட்டது. அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், டாஸ்மாக், மதுக்கடைகள் மூடப்பட்டன. பொதுமக்கள் அனைவரும் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும், அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்கள், தன்னாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டன. தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள், மாநில போக்குவரத்து கழகம், மெட்ரோ சேவைகள், டாக்ஸி, ஷேர் ஆட்டோக்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள் இயங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு இடையேயான மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரிசி, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, மளிகை பொருட்கள், பால், பிரெட், பழங்கள், காய்கறிகள், இறைச்சி, முட்டை, மீன் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கன்வாடிகள், பள்ளி கல்லூரிகள், அரசு நல விடுதிகள், மால்கள், தியேட்டர்கள், ஏசி வசதி கொண்ட கடைகள், கேளிக்கை பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள், சுற்றுலா விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், சமையல் எரிவாயு நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் ஏடிஎம் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.